நான் வந்து 10 ஆண்டுகளா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், உழவில்லா வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய கருத்துப்படி முருங்கை சாகுபடி, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல், இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லும்படியா எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பொதுவா விவசாயம்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிறதுலயே வந்து மனிதர்கள் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விளைவிக்கிறதுக்கு எந்நேரம் உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துல நம்ம நிலத்துல அதிக அளவு உழைப்பு போடுறோம். மனிதர்களை தவிர மற்ற உயிர்கள் எல்லாமே உழைக்கிறது எல்லாம் இல்லை, அப்படியே இருக்கிறதை எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப இயற்கை உற்றுநோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா வந்து ஒரு பயிற்சியில வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சது. அப்ப ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து நிலத்துல வேலை செய்யற நேரத்தை குறைச்சிக்கிட்டு மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்துதல்ல வந்து அதிக நேரம், இப்ப 30% நேரம் வந்து நான் வந்து நிலத்துக்குள்ள வேலை செஞ்சேன்னா 70% மதிப்பு கூட்டுதல்லையும் சந்தைப்படுத்துதல்லையும் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன். அதுக்கு வந்து முதல்ல வந்து நிலம் வந்து நமக்கு எல்லாமே தரும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும், அதை தர வைக்கணும். ஏன்னா நம்ம நிலத்துல வந்து எந்த வேலையுமே செய்யாம எப்படி அறுவடை பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. முருங்கை மட்டுமே பண்ண எந்த ஒரு பயிருமே ஒரு பயிர் சாகுபடியா பண்ண மோனோ கிராப்பிங் அப்படின்னு பண்ணோம்னா நம்ம எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம காபந்து பூச்சி விரட்டி அல்லது அடி உரம் கொடுக்கறது, இத்தனாவது நாள் இதை பண்றது, அத்தனாவது நாள் அதை பண்றது, அப்படியெல்லாம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சு அதிக அளவுல நம்ம உற்பத்தி எடுத்தோம்னா நமக்கு சந்தைக்கு போனோம்னா நமக்கு நமக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கோமோ அவ்வளோ வருவாய் வந்து சந்தையில கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப இங்க கிடைக்கிறது பூமி இயற்கை வந்து நமக்கு கொடுக்கறது எவ்வளவா இருந்தாலும் அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு அதை வந்து நாமளே நேரடியா சந்தைப்படுத்தணும்னா நம்ம அதிக வருவாய் எடுக்க முடியும் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன் இதுல. அப்ப எப்படி வந்து நிலம் வந்து தன்னால கொடுக்க வைக்கிறது அப்படின்னா, இப்ப காடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா மரங்களும் பசுமையா இருக்கு, கொடிகள் இருக்கு, செடிகள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் யாருமே வந்து எரு போடுறது இல்ல, உரம் போடுறது இல்ல, பூச்சி வெட்டி தெளிக்கிறது இல்ல, எல்லா மரங்களும் வந்து பசுமையா இருக்குது, நிறைய ஈல்டு கொடுக்குது. அப்ப நான் வந்து சிறு வயதுல பார்த்த எல்லா மரங்களையும் தோட்டத்துக்குள்ள நட்டு அதுல முருங்கையும் நம்ம நிறைய நட்டு வச்சிருக்கோம். கரூர் முருங்கை உற்பத்தியாளர் நிறுவனத்தோட முதன்மை பயிர் வந்து முருங்கை தான். ஏன்னா எங்க ஊர் வந்து கடுமையான வறட்சி பகுதி, தண்ணி கிடையாது, அதனால முருங்கை சாகுபடி தான் இங்க அதிகம். இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு முருங்கை வந்து அது வாட்டுல காய்ச்சிரும். அப்ப இலைகள் ஆகட்டும், காய்கள் ஆகட்டும், விதைகள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஈல்டு வரும்போது எங்களுக்கு மார்க்கெட்ல அடி வாங்கும், சந்தை வாய்ப்பே இருக்காது. அப்ப 10 ஆண்டுகளா நான் உழவில்லா வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறேன். 10 ஆண்டுகளா எரு போடல, பூச்சி வெரைட்டி அடிக்கல, உழவு இல்லை, எந்த மெஷினும் உள்ள உடல காட்டுக்குள்ள காடு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள முருங்கை மரங்களும் இப்ப பூத்து இருக்குது, சீசன் தான், நல்லா பூத்து இருக்குது. அப்ப வெறும் காய் அல்லது இலை அப்படின்னு போய் அது நிறைய டன் கணக்குல எடுத்து நம்ம சப்ளை பண்ணாம வெளியில எடுக்காம நிறைய தண்ணி கொடுத்து நிறைய எஃபர்ட் போட்டு கம்மி விலைக்கு சந்தைப்படுத்துறதுக்கு பதிலா நாங்க வந்து கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு சந்தைப்படுத்துறோம். இப்ப எப்படின்னா விதையில இருந்து எண்ணெய் எடுக்கிறோம். எங்களோட பெண்களே நம்ம வீட்டிலேயே எந்த எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் அல்லது இடம் அப்படி எதுவுமே இல்லாம 1 ஏக்கர் இருந்தாலும் அதுல வந்து நம்ம நிறைய வருவாய் எடுக்க முடியும். நிறையங்கிறது எவ்வளவுன்னு நான் இங்க சொல்ல முடியாது, கணக்கு எதுவும் போட்டுக்கல, ஆனா செலவுக்கு கையில நிறைய எப்பவுமே பணம் இருந்துகிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு வந்து வருவாய் எடுக்க முடியுது. அது எப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். முருங்கை விதையில இருந்து அப்ப நமக்கு தோட்டத்துல வந்து 30% வேலை அப்படின்னா 1 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படி 1 ஏக்கர்ல வேலை செஞ்சா போதும் ஒரு ஆள். அப்ப நம்ம போய் வர்றதுக்கு
தண்ணி விடுற நேரம் இது மட்டும் எங்களோட வறட்சி பகுதியா இருக்கிறதுனால தண்ணி விடுற நேரம் அதிகமா இருக்குது. களைக்கொல்லி எதுவும் பயன்படுத்துறது இல்ல. களைய வந்து நம்ம மல்ச்சிங்கா போட்டு எருவா பயன்படுத்துறோம் களை செடிகளை. அப்ப நம்ம முள் செடி அப்படி மட்டும் இருந்தாதான் எட்டி எடுத்து வெளியே போடுறோம். அப்ப ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங்னா ஜீரோ பட்ஜெட்னு கிடையாது, ஒரு 10-20%, அதுக்குதான் மேக்சிமம் 30% அப்படின்னு சொல்றோம். அப்ப செலவில்லா வேளாண்மைக்கு நம்ம வந்துடும். இப்ப முருங்க விதைய காய வச்சு விதையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம வந்து பிகேஎம் அதுல நிறைய நாட்டு ரக முருங்கை இருக்குது, பிகேஎம் இருக்குது. அதுக்கடுத்து இப்ப ஏர் லேயரிங் மெத்தட்னு சொல்லிட்டு விண்பதியம் அப்படின்னு போடுறாங்க. விண்பதியம் முறையில போடுற மரங்கள்ல இருந்து நிறைய இலைகள் கிடைக்குது நமக்கு. பொதுவா முருங்கை வந்து அந்த கிளவுடியான கிளைமேட்டோ மழையவோ விரும்பாத தாவரம். அப்ப வெயில் காலத்துலதான் நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். அந்த வெப்பமண்டல பகுதியா இருக்கிற நாம வெயில அறுவடை பண்றது மூலமா, வெயில எப்படி நம்ம அறுவடை பண்ணி காசு ஆக்குறோம் அப்படின்னா, இந்த இலைகள் மற்ற ஊர்ல இப்ப மலைப்பகுதிகள்லயோ அல்லது அதிக வெயில் இல்லாத பகுதிகளில் வந்து நம்ம சோலார் ட்ரையரு அல்லது எலக்ட்ரானிக் ட்ரையரு அந்த மாதிரி தேவை. ஆனா நம்ம ஊர்ல நம்ம என்ன செய்யறோம்னா தோரண காய்ச்சல் சொல்லுவோம். இப்ப ஊர்ல தோரணம் கட்டுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கைப்பிடி எடுத்து முருங்க இலைகளை கட்டி தொங்க விட்டு ஒவ்வொரு ஃபார்மரையும் நம்ம வந்து அதை பண்ண வைக்கிறோம். அப்படி பண்ண வீட்லயே தாழ்வாரத்திலயோ அல்லது வெயில் படாத இடத்துல நம்ம அப்படி கட்டி தொங்க விட்டோம், ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ அல்லது அதாவது ஒரு 10 கிலோ போட்டோம்னா 1 கிலோ இலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்ச இலை. அது ஒரு 2 நாள் வந்து நம்ம 10 கிலோ இலையை கொண்டு வந்து கட்டி தொங்க விட்டோம்னா 3வது நாள் நம்ம ஊர் வெயிலுக்கு நல்லா காஞ்சிருது. அதுக்கப்புறம் அதை அழகா உருவி எடுத்து நம்ம வச்சுக்க முடியும். இன்னொன்று நம்ம அருகாமையில இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து அதை விற்க முடியும், இருக்கிற நகரங்கள்லயோ அல்லது நம்ம நட்பு வட்டத்தின் மூலமா. இப்போ சோசியல் மீடியால தான் நாங்கள் முழுவதுமே விற்கிறோம், ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது மூலமா. இலையை வந்து அப்படி காய வச்சு எடுத்துக்கிறோம், கேட்கும் போது பவுடர் பண்ணி அரைச்சி பவுடர் பண்ணி சந்தைப்படுத்துறோம். அரைக்கிறதுக்கு நம்ம பல்வரைசருக்கு போய் ஹையர் பண்ணியே அரைச்சிட்டு வந்துடுறோம். விதையை தரம் பிரித்து கொடுக்கறது மூலமா நம்ம ஒரு வருவாய் எடுக்க முடியும். விதையில இருந்து முருங்கை ஆயில் எடுக்கிறோம், எண்ணெய் எடுக்கிறோம். அந்த எண்ணெய் வந்து மல்டிபர்பஸ், அதாவது உள்ளுக்குள்ளேயும் சாப்பிடலாம் உணவோடு சேர்த்து, வெளியவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். விவசாயிகளே அதை பண்ண முடியும். என்னை கேட்டால் முருங்கைங்கிற உணவு வந்து எந்த வீட்லையுமே இப்போ மருத்துவ செலவு இல்லாத வீடுகளே இல்லை. ஒரு வீட்டோட பெரும்பான்மை வருவாய் வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் போகுது. அப்போ அந்த கல்வி வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படி பெருகி இருக்கு. இப்போ மருத்துவ செலவுங்கிறது ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து முதியோர் சுடுகாடு போகிற வரைக்கும் மருத்துவ உபகரணங்கள் அப்புறம் மாத்திரைகள் டானிக்கு இதுக்கு தான் நம்ம அதிக செலவழிக்கிறோம். நேரமும் செலவாகுது, பணமும் பொருளாதாரமும் செலவாகுது. அப்ப நம்ம வீட்டுல முதல்ல நம்ம முருங்கையை சாப்பிட்டோம்னாலே பணம் மிச்சம். அது நம்ம வந்து பணம் வருவாய் ஈட்டுறதை விட நம்ம பணம் நம்ம சம்பாதிச்ச பணம் வந்து வெளியில போறத நம்ம அடைக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற ஓட்டைகளை அடைக்கணும். எந்த ஓட்டை வழியாலாம் நமக்கு பணம் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம அடைக்கணும். அப்படின்னா முருங்கை எண்ணெய் முருங்கை இலப்பொடி இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தினசரி நம்ம எடுத்துக்கணும். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னாலே இன்னைக்கு அனீமியா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை, ரத்த சோகை அப்படிங்கிறது எல்லா வயதினருக்கும் எல்லா வசதி உள்ளவங்க ஏழைங்க பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பணக்காரங்கனாலும் ரத்த சோகை இல்லை ரத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து ரத்த சோகையினால இளம் பெண்கள் வயதினர் அப்புறம் முதியோர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இன்னும் குழந்தையின்மை பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே முருங்கை தான் ஒரு நியூட்ரிட்டிவ் சூப்பர் ஃபுட்டு. அப்போ வெளிநாடுகள்ல இருந்து இங்கேருந்து கம்மி விலைக்கு விவசாயிகள்கிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. விவசாயிகளுக்கு வந்து அந்த வருமானமும் கம்மி, இன்னும் வந்து ஆரோக்கிய குறைவும் ஏற்படுது. முதல்ல நம்ம சாப்பிட்டு நம்மளோட பணம் செலவாகிறத குறைச்சோம்னாலே வந்து நம்ம எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் இதை இங்கே கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். காய் விலை குறையும் போது நாம பூவும் இலையும் எடுத்து விற்பனை பண்ணலாம். அதாவது இலைக்காக உற்பத்தி பண்றது, காய்க்காக உற்பத்தி பண்றது அல்லது பூவைக்காக எடுத்துக்கிறது அப்படி வந்து நாங்கள் பண்ணவே இல்லை. சோசியல் மீடியால வந்து போட்டு விடுறோம், இலை கேட்கறவங்களுக்கு இலை பொடி கொடுக்குறோம், பூ கேட்கறவங்களுக்கு பூக்களை காய வச்சு கொடுக்குறோம், காய் கேட்கறவங்களுக்கு காய் கொடுக்குறோம். காய் பெரும்பாலும் எல்லாரும் சாம்பார் அப்படிங்கிறது சந்தையில வாங்கிப்பாங்க. ஆனா
இந்த இலை அப்படிங்கறத முருங்கைன்னா நமக்கு சாம்பார் ஞாபகம் வரும், அல்லது இலையில வந்து சூப் படி, அல்லது இலைப்பொடியில வந்து என்ன சொல்றது கீரை பொரியல், இது மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும். ஆனா நாங்க முருங்கை இலையில இருந்து ஒரு 25 வகையான உணவுகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. பொரியல் வச்சாலும் அல்லது ஒரு கூட்டு பண்ணாலும் முருங்கைக்கீரை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க. அப்ப நாங்க வந்து இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு எல்லா குழந்தைங்களையும் முருங்கைக்கீரை வந்து சாப்பிட வைக்கணும். அனீமியா அப்படிங்கிற பிரச்சனைக்கு நம்ம ஊர்லயே தீர்வு இருக்கு. நம்ம வெளிநாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டு பணம் நிறைய சம்பாதிப்போம், வெளிநாட்டுல இருந்து என்ஷுர் பொடியும் அல்லது டானிக்கு அல்லது போலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் அங்கன்வாடி மையங்கள் ஆகட்டும் அல்லது அந்த மாதிரிதான் இப்ப இந்தியாவில இருக்குது. இலங்கையில எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரியான உணவு, அப்ப இயற்கை உணவுகள் மூலமாவே நம்மளோட உடம்ப வந்து ஆரோக்கியம் வச்சுக்க முடியும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிக்கலாம், நம்ம குடும்பத்துக்காகவும், நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நேரம் செலவழிக்கிற மாதிரி குடும்பத்துக்காகவும் நேரம் செலவழிக்கலாம். அது சிந்தனையில வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு நம்ம ரெடிமேடா கொடுக்கறது இலை பொடி வச்சு நிறைய கொடுக்குறோம், 10-15 வகையான உணவுகள் இருக்குது இப்ப. அதெல்லாம உணவு திருவிழா அப்படிங்கிற மூலமும் ஒரு 25-30 வகையான ரெசிபிகள் வந்து நாங்க வச்சிருக்கிறோம். உணவு திருவிழா நடத்தி அதை வந்து வெளியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு திட்டமிட்டு இருக்கிறோம். முருங்கை கீரையில முருங்கை விதையில இருந்து எண்ணெய் எடுக்கலாம். நடவு விதைக்கே வந்து PKM1 சீட்ஸ் வந்து நம்ம திருப்பி திருப்பி எடுத்து பிரிச்சு கொடுத்தோம்னா, இப்ப மார்க்கெட்ல அல்லது தோட்டக்கலை துறையில எல்லாம் 4000 ரூபா அப்படியெல்லாம் விற்பாங்க. நாம வந்து திரும்ப திரும்ப நமக்கு தேவையான விதைய எல்லாரும் விலைக்கு வாங்கிதான் நடுறாங்க. இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம், வருடா வருடம் விதைக்காக கொஞ்சம் முருங்கை விதை எடுத்துக்கிறோம். அதை தரம் பிரிச்சு இந்த பக்கம் இருக்கிற சின்னதா இருக்கிற விதையெல்லாம் கழிச்சுட்டு பெரிய விதையா பொறுக்கி அதுக்கு நேரம் செலவழிக்கிறோம். பொறுக்கி விவசாயிகளுக்கு வந்து விற்பனை செய்யலாம். நாம அடுத்து முருங்கையில வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய பண்ணலாம். சத்து மாவு, சூப் மிக்ஸு. இப்ப வந்து பெண்களாகட்டும் அல்லது எந்த குடும்பத்துல வந்து 2 பேர் வேலைக்கு போறாங்க, அப்ப வந்து ரெடிமேடா கிடைக்கிற உணவுகளுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது. நம்ம ஊர்ல கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போகும்போது சாம்பார் பொடி, ரசப்பொடி இப்படி ரெடிமேடா நிறைய மார்க்கெட்ல வந்துருச்சு. அப்ப நாம வந்து நம்ம பொருட்களை அப்படி ரா மெட்டீரியலா கொடுக்கும்போது ரொம்ப கம்மி விலைக்கு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு இட்லி பொடி செய்யறோன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கை கீரையா எடுத்தோம்னா கீரை வந்து ஒரு காஞ்ச இலை வந்து 1 கிலோ 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேல நம்ம கிட்ட விவசாயிகள்கிட்ட வாங்க மாட்டாங்க. அதுக்கடுத்து இப்ப மிளகா அப்படின்னா வரமிளகா போடுறோம். ஒரு இட்லி பவுடர் செய்யறதுக்கு, சாத பொடி செய்யறதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன், இப்போ அதுக்கு ஒரு கொத்தமல்லி விதை போடுறோம் அல்லது மிளகா போடுறோம் அல்லது உளுந்து போடுறோம் அப்படின்னா உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சாத பொடி இட்லி பொடி அது மாதிரி செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல நாங்க முருங்கைக்கீரை காய ட்ரை லீவ்ஸ் காய வச்சு கலக்குறோம். கீரை 1 கிலோவுக்கு வந்து 120 ரூபாய்க்கு மேல கேட்க மாட்டாங்க. கொத்தமல்லி 100 ரூபாய்க்கு மேல இருக்காது, மிளகா 100 ரூபாய்க்கு மேல இருக்காது. விவசாயிகள்கிட்ட எடுக்கிற ரேட்டு சொல்றேன், வியாபாரிகள் அப்படி எடுப்பாங்க நம்ம கிட்ட. அப்ப ஆனா இது எல்லாத்தையும் வறுத்து உளுந்தம்பருப்பு அல்லது கொள்ளு பருப்பு அப்படி கலந்து எல்லாத்தையும் வறுத்து நம்ம உப்பு போட்டு அரைச்சு சாத பொடியா கொடுக்கும்போது அது 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் சந்தையிலே விற்கிது. ஏற்கனவே வந்து பெரு நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள்லாம் சந்தையிலே அப்படிதான் விற்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இயற்கையில வந்திருக்கா, கலப்படம் இல்லாம இருக்குதா அப்படிங்கிற ஐயங்கள் வந்து சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு இருக்குது. ஆனா விவசாயிகள் தரப்புல இருந்து நம்ம நேரடியா இந்த மாதிரி நம்ம வீட்டு முறைப்படி நம்ம வீட்டுக்கு எப்படி செய்யறோமோ அப்படி தயாரிச்சு கொடுத்தோம்னா வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் லைவா காமிக்கிறதுக்கு அல்லது படங்கள் எடுத்து அல்லது வீடியோ பதிவுகள் மூலமாகவும் நாம வந்து சோசியல் மீடியாக்கள்ல நாம எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற முறைகளை வந்து நாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறோம். லைவா தினசரி நாங்க செய்யற வேலைகளை வந்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்கிறோம். முருங்கைக்கீரை பொடி வச்சு சத்து மாவு, சூப் மிக்ஸ், ரசப்பொடி, அப்புறம் இனிப்பு தொக்கு, காரத்துக்கு, அப்புறம் இனிப்பு மட்டும் போட்டு ஜாமு, முருங்கைக்கீரை கலந்து கார குழம்பு பொடி, இனிப்பு லட்டு, தேங்காய் நாட்டு சக்கரை முருங்கைக்கீரை பொடி போட்டு இனிப்பு லட்டு. இனிப்பு லட்டு வந்து திருமண ஆர்டர்களோட நாங்க எடுக்கிறோம். இப்ப ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு விருந்துக்கு ஒரு 400 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது நல்லா சில்வர் ஃபாயில் பேப்பர் சுத்தி அதை வந்து இலையில வைக்கிறதுக்கே நாங்கள் கொடுக்குறோம். ஒரு உருண்டை 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு லட்டு, இப்போ எள்ளுருண்டை, கடலை உருண்டை, லட்டு எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த முருங்கைக்கீரை லட்டை வைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வில்மான்னு பேர் கூட வச்சுருக்கோம். சாத பொடி கொடுக்குறோம். இன்னும் வந்து பெண்கள் இப்போ ஒரு 2 ஏக்கர் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, குறு விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வீட்டு பெண்கள் வந்து ஒரு 5-6 பேர் இணைஞ்சு முருங்கை ஸ்பெஷல் உணவுகள்னு ஹோட்டல் கூட வைக்கலாம். உணவகங்கள் சிறு அளவில் வச்சோம்னா, கிராமங்கள்லையோ அல்லது சிறு நகரங்கள்லையோ வச்சோம்னா ரொம்ப அருமையாக நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த மக்களுக்கு முருங்கைன்னா என்னன்னு தெரியும், அதனோட பயன்பாடு தெரியும், அது சாப்பிட்டோம்னா எப்படி வந்து நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதை நம்ம பெரிய அளவில் எடுத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு அந்த உணவு வந்து எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறது. எவ்வளோ எவ்வளோ வீடுகளில் வந்து முருங்கைக்கீரைன்னு வைக்கிறவங்க வச்சுக்கோங்க, எவ்வளோ சுவையாக வச்சாலும் நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிடாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தட்டில் ஒதுக்கி வச்சிடும். ஆனால் அதையே தோசையில் இட்லியில் நாங்கள் வந்து சப்பாத்தி மாவில் கூட ஒரு ஸ்பூனை போட்டு நாம் பிசைஞ்சு சப்பாத்தியாக போட முடியும். அப்போ அப்படியான உணவுகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. இப்படி நல்ல உணவுகள் வந்து இன்னைக்கு ஜங்க் ஃபுட் மட்டும்தான் நிறையா கிடைக்குது, இப்படி ஆரோக்கியமான உணவுகள் வந்து இல்லை. அப்போ அந்த பெண்கள் இணைஞ்சு இப்போ நம்ம இலைய நம்ம தோட்டங்கள்லேருந்து இலைய நம்மளே வீட்டில் காய வைக்கிறோம், எடுத்துக்கிறோம், சிறிய அளவில் கலந்து மற்ற பொருட்களையும் கலந்து நம்ம உணவுகள் மூலமாக இப்போ கீரை வாடை, முருங்கைக்கீரை இட்லி, முருங்கைக்கீரை தோசை, முருங்கைக்கீரை சப்பாத்தி, முருங்கைக்கீரை கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை பாயாசம் எல்லாமே நம்ம வைக்க முடியும். அப்படி வைக்கிற உணவுகளுக்கு அதிக வரவேற்பு வரும். தேவை இருக்கிறவங்கள அந்த மாதிரி கூட நம்ம சம்பாதிக்க முடியும். இன்னும் முருங்கைக்கீரை போட்டு ஹேர் ஆயில் பண்ணியிருக்கோம் நாங்கள், முருங்கைக்கீரை போட்டு சோப்பு பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த முருங்கை இலை எண்ணெய் ஆட்டின பிறகு வர பின்னாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நாங்கள் முருங்கை என்சைம்னே ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு மாதிரி இல்லைங்க, முருங்கை புண்ணாக்கு வந்து நம்ம தண்ணியில கரைச்சு அடி உரமாக கொடுக்கலாம், இலைவலி தெளிப்பானா பூச்சி வெரைட்டியா பயன்படுத்தலாம், வளர்ச்சி ஊக்கியா பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு, எல்லா வகையான பயிர்களுக்கு, முருங்கைக்கு மட்டும் இல்ல எல்லா வகையான பயிர்களுக்கும் நாம கொடுக்க முடியும். இன்னும் மல்லிகைப்பூ, ரோஜா பூல எல்லாம் வந்து அந்த பூச்சினால ஏற்படுற பாதிப்புகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த முருங்கை பின்னாக்கோட தண்ணி என்சைம் வந்து இலைவழியில கொடுக்கும்போது ரொம்ப அருமையான ரிசல்ட்டு. பூவெல்லாம் மல்லிப்பூலாம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஃப்ரீயா கொடுத்து இந்த சோதனைகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இப்போ